Hi friends, welcome to BVS Kitchen. In this video, we will talk about the recipe. Mullangi chapathi. Vaanga idu eppadi pandradhu ipo paakalam. 1/2 kg mullangi thol sevittu thirigi eduthu vechiruken. 1 pachamalaga chinna thundu inji, 1 teaspoon jeeragam idu moonathiyum idichu eduthu vechiruken. Neenga adha arachum seithukalam. First or bowl la 1/2 kg thirigina mullangi seithukalam. இது கூட 1/2 கிலோ கோதுமை மாவு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையும் நான் மாவுலயே சேர்த்துட்டேன் இடிச்சு வச்சிருந்த பச்சை மிளகாய் இஞ்சி ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் முளு ஜீரகம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கலந்து அரைச்சது 2 டீஸ்பூன் எண்ணெய் நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாம் 1 மீடியம் சைஸ் எலுமிச்சை பழம் ஃபுல்லாவே நீங்க வந்து புளிப்புக்காக புளிஞ்சு விட்டுக்கணும் இதெல்லாம் இப்ப நம்ம ஒண்ணா கிளறிக்கலாம் நீங்க எப்பயும் போல சப்பாத்தி செய்யறதுக்கு எப்படி மாவு பிசைவீங்களோ அதே மாதிரி இதையும் பிசைஞ்சுக்கங்க இதுக்கு தண்ணி நம்ம சேர்க்கவே தேவையில்லை ஏன்னா முள்ளங்கியில இருக்கிற தண்ணியே போதுமானது பிசைறப்போ நீங்க வந்து கையில ரொம்ப ஒட்டுது மாவு கொஞ்சம் தண்ணியா இருக்கு அப்படி நினைச்சீங்கனா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கங்க எனக்கு இன்னைக்கு கரெக்டா இருந்ததனால நான் மாவு ஏதும் சேர்க்கல கடைசியா 1 டீஸ்பூன் எண்ணெய் நீங்க மேல தடவிட்டு மூடி போட்டு 20 நிமிஷம் ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு மீடியம் சைஸ் சப்பாத்தி செய்யற அளவுக்கு மாவு எடுத்துட்டு நீங்க சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சுக்கலாம் ரொம்ப மெல்லிசா தேய்க்க முடியாது கொஞ்சம் மொத்தமா தான் தேய்ச்சாகணும் சாஃப்ட்டா இருக்கும் ரொம்ப மாவு அதனால ரொம்ப அழுத்தம் கொடுக்காம தேய்ச்சுக்கங்க தவா சூடானதும் தேய்ச்சு வச்சிருந்த மாவை எடுத்து நீங்க கல்லல போட்டுருங்க 1 நிமிஷம் ரெண்டு பக்கமும் வேகணும் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தாதீங்க ரெண்டு பக்கமும் 1 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் ரெண்டு பக்கமும் சேர்த்துக்கணும் ஒவ்வொரு பக்கமும் நீங்க 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சுக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு சப்பாத்தி நல்லா வெந்துடுச்சு கடைசியா ஃப்ளேம் இன்கிரீஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் கொஞ்சம் மொறுவலாக்கிக்கங்க அவ்வளோதான் நம்ம முள்ளங்கி சப்பாத்தி தயார் நீங்கள் சுட சுட பரிமாறலாம் முள்ளங்கி யாருக்கு பிடிக்கலையோ அவங்க கூட இந்த ரெசிபியை ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முள்ளங்கி வாசனையே வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்